இப்ப இதுவெல்லாம் இருக்கு. தண்ணி சுனாமி தண்ணி வந்து அளவுக்கு அதிகமா வந்தது, அதனால அது உள்ள போகுது. டெக்னாலஜிக்கல் நேம் வந்து ரைசோ போறோம்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த சுனாமியுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய மரம். இதுதான் இதெல்லாம் வந்து முருங்கை மாதிரி தூங்கும் பாருங்க, பச்சையா உச்சி அப்படியே தண்ணியில் விழும். சேரி சகதியா இருக்கிறதாக இத வந்து சதுப்பு நிலக்காக சொல்றாங்க. இது வந்து உப்பு தண்ணி ஏரியாங்கிறதுனால இந்த முதல்ல பாம்பு அட்டை பூச்சி எதுவும் கிடையாது. அதே போல ஒயில்டு அனிமல் சொல்றாங்கல்ல அதுவும் கிடையாது. இது வந்து நிறைய காட்டு போன நீர்நாயெல்லாம் இருக்கு, அதை நாம பார்க்க முடியாது. அது வந்து நம்ம போற பாதையில ஓரமா வந்தா பார்க்கலாம்.
நம்மளுடைய குரல் கேட்டால அது உள்ள ஓடி நீங்க பாத்துருக்கீங்களா? ஆ நான் பாத்துருக்கேன். ஆளா இருக்காது இல்ல, இது ரொம்ப தனி ஆளா இருக்காதா? ரொம்ப ஆளா இருக்குங்களா? வந்து பாதியா 3 அடி 4 அடி தான் ஹைட் டைல 4 அடி இருக்கும். அதே லோட்டட் ஆகும்போது 3 அடி ஆகும். அது இந்த ஏரியா இதனால ஆழமும் கிடையாது, காட்டு முறைகளும் கிடையாது, இந்த தண்ணியில எந்த விதமான ஆபத்தும் கிடையாதுங்கிறதுனால இங்க வந்து போட்டி ஆபத்து இல்லாம அதிகமானதுனால அடிமரம் பெருக்காதால கிளையோட வயிற்றை தாங்கிறதுக்கு கிளையிலேருந்து வீடு விட்டு அரைக்கணும். இது வந்து சப்போர்ட்டிவ் ரூட் சொல்லுவாங்க. பொட்டானிக்கல் நேம் வந்து ரைசோபோரம் சொல்லுவாங்க. இதுதான் இந்த சுனாமியுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய மரம். இதுதான் இந்த வகை மரம் வந்து வாய்க்கால் ஓரங்கள் முன்பகுதியில் இருக்கும். இதை வந்து முருங்கை மாதிரி தொங்கும் பாருங்க, பச்சையாக முத்தி அப்படியே தண்ணியில் விழும். உளுந்து தண்ணி ஓட்டத்தில் ஓரமாக போகும்போது ஓரத்தையே ஒதுங்கிடும். அப்படி ஓரமாக ஒதுங்கும் போது அது அங்கேயே முளைச்சிக்கும். அதனால் இந்த வகை மட்டும் ஓரத்துக்கு தான் இருக்கும், இப்படி செய்ய இருக்காங்க.